வணக்கம் மக்களே. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூ பேக்கில் எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஈவெண்ட் எடுக்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் இது போல் ஃப்ரீ ஃபயரோட அப்டேட்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது நம்ம சர்வருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் வர வேண்டியது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வரல. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு டாப்அப் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்திருக்காது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் வரல. ஸோ ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் முன்னாடியே நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட், மாப்பிள அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடலாம் உள்ளார. ஸோ சூஸ் யுவர் ஃபேவரட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பண்டில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளார போனோம் அப்படின்னா 399, 499, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 599 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கார்டு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க கார்டை கிளிக் பண்ணுவோம், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 399 இருக்குது. ஆஹா, அட பாவிகளா, எதுவுமே மாற்றலன்னு நினைக்கிறாங்க, அப்படியே கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இதில் மொத்தம் 6 பண்டில் இருக்குது. 6 பண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பண்டில் பிடிச்சிருக்கோ அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து பண்டில்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் பண்டில், இது கொஞ்சம் ரேரான பண்டில். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ வேறு இதில் எந்த ஒர்த்தான பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மொக்க பண்டில்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த மீன் பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்த்து இதில். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், செகண்டாக தேர்டாக இருக்கக்கூடிய அந்த மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து. ஸோ கீழே இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் தக் பண்டில் மாதிரியே இருக்குது, ஆனால் அந்த பண்டில் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ பைக்கர் பண்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஸோ இந்த மூணாவது இருக்கக்கூடிய இந்த பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பண்டில் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பன் ராயல் டைமண்ட் ராயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 நாள் கொடுத்து வச்சிருக்கா மாப்பிள, நல்லா செய்கிறானுங்கடா மாப்பிள. 6 ஐட்டம்ஸில் ஒரே ஒரு ஐட்டம் ஜீப்பு கொடுத்துட்டு மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ராயல் டைமண்ட் ராயலாக கொடுத்தா நம்ம ஜீப்பு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கான். கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே ஒத்து கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜீப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ணிவிடுவோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்தான ஒரு ஸ்கின் இருக்குங்க. இந்த கத்தி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரிட்டர்ன் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன், இது செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கத்தி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சிருக்கான். கீழே ஒரு லூட் பாக்ஸு கொடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆமைப்பட்டுக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள, இது பேராஷூட்டு ஸ்கேட் போர்டெலாம் ஒர்த்தே கிடையாது மாப்பிள. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ டைமண்ட் ராயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டைமண்ட் ராயில் இல்லைன்னா வெப்பன் ராயில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ராயில் எடுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெக்லடான் ஸ்கேரு, அதுக்கப்புறம் பிரிடேட்ரி கோப்ரா டோக்கனு, அதுக்கப்புறம் ட்ராகன் ஏகே டோக்கனு. ஸோ கோப்ரா டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணோம் அப்படின்னா 399 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் ஒர்த்தானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்ம ஒர்த்து மாப்பில். 399 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஹாப்பி தான். ஓகேங்களா? ஸோ பை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 6 ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 399 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த வேல்யூ பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையல் சூஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஃபாக்ஸ்பட் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவோம். இதில் இந்த ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்லடான், இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களால் அந்த 400 டைமண்ட்ஸ் கொடுத்து இந்த பண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வாங்கிக்க முடியும். இந்த ஈவெண்ட்டில் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ உங்களுக்கு 2 பண்டில், 3 பண்டில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1000 டைமண்ட்ஸ், 2000 டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு பேசாமல் 800 டைமண்ட் செலவு பண்ணி 2 பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே மாப்பிள, நம்ம எடுத்த பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம வெளியில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரைட்டி, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 400 டைமண்ட்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எங்கே இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலெட்டில் அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்லடான் கோப்ரா பிரிடேட்டர் எம்பி பார்ட்டிக்கு எடுத்துருக்கான். இங்கே பண்டில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீனாக இருக்குன்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பண்டில். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கொண்டை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று என்னமோ வந்து எடுத்தோம் என்னென்னு சொல்லிட்டு தெரில, இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணி விட்டு இதை வந்து போடவேனா. ஸோ வேறு நம்ம வந்து வெப்பன் ட்ரையல் டைமண்ட் ட்ரையல்லாம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுடலாம். ஸோ டைமண்ட் ட்ரையல் பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு லக்கில் இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார்டு நம்மகிட்ட இருக்குது. போடு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ட்ரையல் கங்க்ராச்சுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ கொடுக்க போகிறான். என்னடா மாப்பிள்ள கங்க்ராச்சுலேஷன், அதானே பார்த்தேன் வெள்ளை கலரில் வரவும் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ டைமண்ட் ட்ரையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே.
ஓகே மாப்பிள்ள. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பேஜ் அசென்ஷன் பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து போட்டுருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல அப்படின்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மாப்பிள்ள, நெக்ஸ்ட்டு இந்த டொர்னாடோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ணை உறுத்திட்டே இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்து விட்ருவோம் இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ ரைட்டி அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 99 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னை போட்டுவிடுவோம். போடு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் பாக்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இத்து போன டோக்கன் பாக்ஸ் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சாச்சு இந்த ரேம்பேஜ் புக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். 3000 டைமண்ட்ஸ் கம்மியான டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேம்பேஜ் ஹைப்பர் புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிருப்போம். ஸோ 149 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டொர்னாடோ அனிமேஷனாக அடப்பாவில் அடி வேறு லெவல்ரா போடா. 199 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனிமேஷன் கடைசியாக கிடைத்து விட்டது. போடு வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் தரமான ஒரு அனிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீட்டில் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து அடுத்து ஒரு சூப்பராக இதில் சந்திக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பேக் ஒர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் செலக்ஷன் பண்ண போகிறதில்ல. வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடு கொடுக்க போகிறேன். ஸோ இனிமேல் அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய கிவ்வேஸ் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு 4 நண்பர்களுக்கு இல்லை 5 நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடு கொடுக்கலாம். ஸோ ஓகே மாப்பிள, அடுத்து ஒரு செமினார் இதில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் ஃப்ரீயாக டாப்அப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வின்சோ கால்ட் ஆப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்க ட்ரிக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ சைன் அப் போனஸா. ஸோ நம்ம லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வின்சோ கால்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்பில் இருந்து உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணுற மூலமா பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். உடனே வந்து 100 ரூபாய் கிடைச்சிடாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரலை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணின்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும்ல. ஸோ அந்த 10 ரூபா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளாட வைக்கணும். அவர் ஒரே ஒரு கேம்ஸ் விளாட வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ரூபா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1196 இதுவரை லைஃப் டைம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 196 ரூபா இப்போ இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து வித்ட்ரால் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் நண்பா. ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு 15% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டாப்அப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். 80 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா 100+10 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து வின்சோகல் டாப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான கேம்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பபுள் ஷூட்டர், நீங்கள் ரெகுலராக விளாடுற கேம்ஸ் வந்து வின்சோகல் டாப்பில் விளாண்டிங்க அப்படின்னா காசு ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ ஜஸ்ட் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ நீங்கள் 2 ரூபாய் மினிமம் கட்டி விளாட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் போனஸ்லேயே விளாட்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.